वेलकम टू कला समयल इनकी नम्बर समयल कायरीला वच्ची एप्पडी ऊत्तप्पम पन्रदन पापों एल्ला कायरीं वच्ची इंद ऊत्तप्पम पन्नपोरो रंप नल्ला रुकूंग इंद ऊत्तप्पम साधारणमा पन्र वेंगाय ऊत्तप्पत्त वड़ इद वंदु रंप टेस्टा रुकूं ना अदुक्कु वंदु एन्नेन्ना कायरी एडुत्तुक्किट्टिरुक्केना ओरु कैरट नरुक्कि एडुत्तिरुक्केन कोंजम बीन्स ओरु कोडमलगा कट पण्णि एडुत्तिरुक्केन ओरु तक्काळि इंद मादिरि पोडिया कट पण्णि वच्चिरुक्केन அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன சின்னமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு காயாக சேர்த்து வதக்க வேண்டியதாக. முதல்ல நான் கேரட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காய் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கிங்க. அப்படின் தான் வந்து சீக்கிரமாக வதங்கும் காய்கறி எல்லாமே. கேரட் பீன்ஸு குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். காய் வந்து அவங்கவுங்க இஷ்டந்தாங்க. உங்கள்ட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். எல்லா காய்கறியுமே ரொம்ப வதங்க வேண்டாங்க. ஒரு அரை வேக்காடு வதங்கினா போதும். இப்போ ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரே ஒரு தக்காளி கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாங்க பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லியை சேர்த்துடலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிடுவோம். இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சுருப்போம். நம்ம காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை எடுத்து ஆற வச்சுருவோம். நம்ம மாவில் கலக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்குங்க. புளிச்ச மாவு எடுத்துக்குங்க. அதில் வந்து இந்த காய்கறி எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க. மாவை நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மாவு நல்லாயிருக்குங்க ஊத்தப்பத்துக்கு. இப்போ நம்ம ஊத்தப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல்ல நல்லா எண்ணெயை தடவிட்டுங்க. இதை எடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக ஊற்றிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னமாக கொஞ்சம் கனமாகவே ஊற்றிக்கிங்க. இதில் இப்போ சுற்றி எண்ணெயை ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் பொடி ஊற்றப்போ கூட செய்யலாங்க. நீங்கள் இட்லி பொடி இருக்குதுல அதை வந்து இது மேலே தூவி விட்டுருங்க. ஒரு சைடு பொடி ஊற்றப்பவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஏன்னா உள்ள வரைக்கும் நல்லா வேகணும் இல்லை. நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதான் நமக்கு வந்து பொடி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு ஊத்தப்பமும் ஊற்றிடலாம். இதில் வந்து பொடி சேர்க்காம கூட நம்ம வந்து செய்யலாங்க. இந்த பொடி ஊத்தப்பத்துக்கு வந்து புதினா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க நமக்கு வந்து வெஜிடபிள் ஊத்தப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொடி போட்டும் சாப்பிட்லாம், போடாமையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. புதினா துவையல் அப்புறம் ஒரு கார சட்னி கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இதை நல்லா எல்லா காய்கறியும் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப யம்மியாக இருக்குதுங்க ஊத்தப்பம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. கலா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபர்தர் வீடியோஸ்க்கு. தேங்க்யூ.